கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னையில் சாலை சீரமைப்பு மழைநீர் வடிகால் அமைக்க டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. அப்போது உள்ளாட்சி அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி, அப்போதைய மாநகராட்சி கமிஷனர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அறப்போர் இயக்கம் 2020 ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா, நீதிபதி ஆதிகேசவலு முன் விசாரணைக்கு வந்தது. 2019 ஆரம்பகட்ட விசாரணை நடந்த நிலையில் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என அரசு தரப்பில் கேட்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கை அடிப்படையில் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுதான். சட்ட நடவடிக்கை எடுப்பதில் இருந்து மாநில அரசை தடை செய்ய முடியாது. எனவே மாஜி அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எந்த தடையும் இல்லை என உத்தரவிட்டனர்.